சீதாராம் ராமர் சுக்ரீவாவுக்கு ப்ராமிஸ் பண்ணாரா, நான் அந்த கிஷ்கிந்தைய உனக்கு ராஜ்யத்தை மீட்டு தரேன், உனக்கு திருப்பி அதை செக்யூர் பண்ணி தரேன், உன்னோட வைஃப் ருமாவை உன்கிட்ட திருப்பி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாராம். எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னா, வாலிய டிஃபீட் பண்ணி வாலிய கொண்டு சுக்ரீவனுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கணும். ஹி ஹாஸ் டு மேக் ஹிம் தி கிங் ஆஃப் கிஷ்கிந்தா, ஒன்லி தென் ஆல் திஸ் இஸ் பாசிபிள். ஸோ இது ப்ராமிஸ் பண்ண உடனே மூணு பேருக்கு லெஃப்ட் ஐ துடிச்சுதான். யார் இந்த மூணு பேர் அப்படின்னா, சீதா, ராவணன் அண்ட் வாலி. அந்த ஓமன்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, சகுனங்கள் பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, லேடிஸ்க்கு லெஃப்ட் ஐ துடிச்சதுன்னா இட்ஸ் சப்போஸ் டு பி அ வெரி பாசிட்டிவ் சகுனம், மென்க்கு லெஃப்ட் ஐ துடிச்சதுன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் சகுனம். ஸோ அதனால வாலிக்கும் ராவணனுக்கும் அது நெகட்டிவ் சகுனமாகவும் சீதைக்கு அது பாசிட்டிவ் சகுனமாகவும் காமிச்சது. ஸோ சுக்ரீவன் இப்போ நேராக ராமரை கூட்டிண்டு கிஷ்கிந்தைக்கு போறலாம். கிஷ்கிந்தைக்கு போய் வாலி என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா ஒரு கர்ஜனை பண்ணி ஒரு கத்தி கூப்பிட்டாலாம். வாலிக்கு என்னடா இது, இந்த சுக்ரீவனுக்கு எங்கேருந்துடா தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்தாலாம் வாலி. வாலிக்கு தான் சண்டைக்கு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குமே, அதனால ஓடி வந்தாலாம் வாலி. வாலி ஓடி வந்ததுக்கப்புறம் சுக்ரீவனும் வாலியும் ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட்டாலாம். ராமர் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு போன் ஆரோ கையில ரெடியா வச்சுட்டு அவர் பார்த்துட்டே இருக்காராம் பார்த்துட்டே இருக்காராம், ஆனா ஷூட்டே பண்ணலையா. அட் ஒன் பாயிண்ட் வாலி கூட கில் சுக்ரீவன், அது மாதிரி ஆயிட்டான். அந்த நேரத்துல சுக்ரீவன் எப்படியோ தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி போயிட்டாலாம், ஓடி திருப்பி அந்த மத்தங்க ஆசிரமத்துக்கு போனாலாம். ராமரும் அங்க மத்தங்க ஆசிரமத்துக்கு வந்தபோது சுக்ரீவனுக்கு பயங்கர கோபமா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா சொல்லிருக்கலாமே, எதுக்கு வந்து இப்படி பண்ணேன், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை வச்சிருந்தானே நான் அங்க போனேன் அப்படின்னும் போது ராமர் சொன்னாலாம், புரிஞ்சுக்கோ சுக்ரீவா, நான் உன்னை ஃபூல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல, இல்ல உன்னை வாலிக்கிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல, நீயும் வாலியும் யூ போத் லுக் த சேம், உங்களோட கெயிட், உங்களோட தி வே யூ போத் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபைட், ரெண்டு பேரும் நிக்கிறது நடக்கிறது கத்துறது எல்லாமே யூ போத் லுக் ஜஸ்ட் த சேம், அப்படி இருக்கிறச்சே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சுட்டு வாலிய மேல ஏரோ ஷூட் பண்றேன்னு நினைச்சுட்டு ஓமேலேயே ஷூட் பண்ணிருந்தேன்னா, யூ ரியலைஸ் தட் யூ போத் ஆர் ட்ரெஸ்ட் ஆல்சோ அலைக், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராமர் சொன்னாலாம். அப்பதான் சுக்ரீவருக்கு புரிஞ்சுதான். சுக்ரீவனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலாம், லக்ஷ்மணா போய் ஒரு கிரீப்பர் இருக்கு பார், அந்த கஜபுஷ்பின்னு, அந்த கஜபுஷ்பி கிரீப்பரை கொண்டு வந்து சுக்ரீவனுக்கு மாலையா போட்டு விடு, நீ அதை போட்டு விட்டாதான் எனக்கு சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொன்னாலாம். நீ கவலைப்படாத சுக்ரீவா, நான் இந்த வாட்டி கண்டிப்பா வாலியை அடிச்சிடுவேன்னு சொல்லி சரி அப்படின்னும் போது, இதுல இன்னொரு ஒரு ரீசனும் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா லக்ஷ்மணன் லக்ஷ்மி வர்தனன், அப்போ ஒரு ராஜ்யம் கிடைக்கணும்னா லக்ஷ்மணனோட ஒரு ஆக்ஷன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும் இல்லையா, அதுக்காகவும் ராமர் அப்படி பண்ணாராம். அதனால லக்ஷ்மணர் அந்த கஜபுஷ்பிங்கிற அந்த கீப்பரை போட்டு விட்டு ஒரு கார்லண்டா அனுப்பிச்சாலாம். ராமரும் வந்தாலாம். ராமர் வந்து கச்சி கேட்டாலாம், அது என்ன ஒரு ஷைனிங்கா ஏதோ ஒரு கிளவுட் இருக்கே அங்க அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை ஒரு இடத்த காமிச்சு கேட்டாலாம். அந்த இடத்துல சப்தஜனாஸ் அப்படின்னு அந்த ஆசிரமம் இருக்கு, அவெல்லாம் 700 இயர்ஸா தண்ணி மேலேயே தூங்கிட்டு தி பிரீத் ஓன்லி ஒன்ஸ் இன் 7 நைட்ஸ், அது மாதிரி பயங்கரமா தபஸ் பண்றா, அவளோட ஹோமம்ல இருந்து வர புகை தான் அது மாதிரி ஷைனிங்கா இருக்கு அப்படின்னாலாம். ராமர்ல வா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி சுக்ரீவனோட போய் திருப்பி கிஷ்கிந்தைக்கு போனாலாம். இப்போ வாலிய வந்து இன்னும் கோவப்படுத்தினாலாம் சுக்ரீவன், வரியா இல்லையா சண்டைக்கு போ அப்படின்னு சொல்லி. எங்கேருந்து அந்த சுக்ரீவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது, என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றான், இப்போ என்ன பண்றேன் பாரு அந்த பயல அப்படின்னு சொல்லி வாலி கிளம்பினாலாம். அப்போ வாலியோட வைஃப் தாரா சொன்னாலாம், ஏன் எனக்கு என்னமோ இந்த சுக்ரீவனோட ஆக்டிவிட்டி ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு, நீங்க அன்னைக்கு அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சுக்ரீவன் சண்டைக்கு வந்திருக்கா, சரி சண்டைக்கு வந்தா இப்பதான் அடி வாங்கி ஓடிருக்கா, எதுக்காக திருப்பி உடனே ஓடி வந்து என்னோட சண்டைக்கு வாங்கும்னு சொல்லணும், எனக்கு என்னமோ சுக்ரீவனோட ஆக்டிவிட்டி சஸ்பீஷியஸா இருக்கு, நீங்க சண்டைக்கு போக வேண்டாம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், நம்மளோட சன் அங்கதன் அவனோட ஸ்பைஸ் எல்லாம் வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்கா, தட் ராமா லக்ஷ்மணான தசரத குமாரர்கள் ரெண்டு பேர் தே ஆர் பிரின்ஸ் ஆஃப் அயோத்தியா. ஸோ அந்த ரெண்டு பிரின்ஸும் இங்க வந்திருக்கா, அவ ரெண்டு பேரும் சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா,
அந்த தைரியத்துல சுக்ரீவன் வந்து உங்களை சேலஞ்ச் பண்றாளோன்னு எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லி தாரா வாலி கிட்ட சொன்னாலாம். சொன்னாலாம், பிளீஸ் நீங்க சண்டை போடாதீங்கோ, இன்னைக்கு நீங்க வெயிட் பண்ணுங்கோ, நம்ம ராமாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். நீங்க சுக்ரீவனோட பீஸ்ஃபுல்லா ஆயிடுங்கோ, சுக்ரீவனை கூட்டிட்டு வந்து நம்ம ராஜ்யத்துக்குள்ளேயும் வச்சுட்டு இருங்கோ, அப்போ உங்களுக்கு எனிமி இருக்க மாட்டா வெளியில, திஸ் இஸ் நாட் நைஸ் அப்படின்னு சொல்லி தாரா அட்வைஸ் பண்ணாலாம் வாலிக்கு. ஆனா வாலி அப்போ அட்வைஸ் கேட்கற மூடியே இல்லையா. வாலி சொன்னாலாம், தாரா எனக்கு புரியாது, நீ ரொம்ப என்ன லவ் பண்ற, நீ ரொம்ப எனக்காக கேர் பண்ற, அதனால்தான் நீ இதெல்லாம் சொல்ற எனக்கு. ஆனா இதெல்லாம் கேட்கிற நிலைமையில நான் இல்லை இப்போ. இது மாதிரி ஒருத்தன் வந்து அடி வாங்கிட்டு போய் திருப்பி வந்து என்கிட்ட சண்டை போட வரானா, அப்போ நான் எப்படி அவனை வந்து விட்டு வைக்கிறது? ஐ ஹாவ் டு ஃபைட்டும் இல்லையா, அதனால ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னு வாலி சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இந்த ராமர் வந்து ஐ ஹர்ட் தட் ஹீஸ் வெரி வெரி குட், அது மாதிரி அன்ஜஸ்டாலாம் சண்டை போட மாட்டா, நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் வாலியோ சுற்றியும் பயங்கரமான ஒரு பேட்டில் வந்துதான் ரெண்டு பேரும் அட்டி துவம்சம் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த இடத்துல. அப்போ சுக்ரீவன் கண்ணா பின்னா அடி வாங்க ஆரம்பிச்சாலாம் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். அப்போ ராமா திடீர்னு தன்னோட போ எடுத்து ட்ரீ பின்னாடி மறைஞ்சுட்டு அங்கேருந்து ஒரு போ எடுத்து ஆரோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஒன்னு அடிச்சாலாம் ஒரு ஷார்ட் நேரா வாலி மேல, வாலியோட மார்பில் ஒரு ஆரோ வந்து விழுந்துதான். ஆ அப்படின்னு கீழே விழுந்துட்டாலாம் வாலி. வாலி கீழே விழுந்த உடனே அது யாரோட ஆரோ அப்படின்னு பாக்குறாலாம், ஆரோ அடிச்ச ராமனே முன்னாடி வந்து நில்லாலாம். வாலி சொல்றாலாம், நான் எல்லார்கிட்டயும் நீங்க ரொம்ப நல்லவர், இது மாதிரி அன்ஜஸ்டாலாம் அடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னேன், அதெல்லாம் வெறும் வெளிவேஷமா, நீங்க ஆக்சுவலா வந்து இப்படியெல்லாம் மறைஞ்சு அடிப்பேலா, என்ன நினைச்சுட்டு இருக்கேல் அப்படின்லாம் சொல்லி சொன்னாலாம். அப்போ நீங்க ரிஷி மாதிரி வேஷம் போட்டுண்டு எதுக்காக இது மாதிரி வில்லியும் அம்பியும் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கேன், எதுக்காக என்னை வந்து அடிச்சேல், வி டோன்ட் ஹாவ் எனி டிரெக்ட் எனிமிட்டி, அப்ப எதுக்காக என்னை வந்து அடிச்சேல் அப்படின்லாம் ராமரை கேட்டாலாம். அப்போ ராமர் சொன்னாலாம், இங்க பாருப்பா வாலி, இந்த என்டயர் லேண்ட் பிலாங்ஸ் டு இக்ஷ்வாக்கு வம்சம், இக்ஷ்வாக்கு வம்சத்துல அயோத்தியால இருந்துட்டு, அயோத்தியா கோசல தேசத்துல இருந்துட்டு பரதன் நாட்டாண்டுன்னு இருக்கா, நான் இங்க காட்டுக்கு வந்திருக்கேன், இங்க ஏதான் ஒன்று அன்ஜஸ்டா நடந்ததுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது, ஐ ஹாவ் டு கிவ் தி பனிஷ்மெண்ட் தட் பீப்புள் டிசர்வ். நீ என்ன தப்பு பண்ண, உன்னோட தம்பிங்கிறவால உன்னோட சன் மாதிரி ட்ரீட் பண்ணணும், அப்போ உன்னோட தம்பி வைஃப் எப்படி ட்ரீட் பண்ணணும், நீ உன்னோட டாட்டர்லா மாதிரி ட்ரீட் பண்ணணும், அது மாதிரி நீ ட்ரீட் பண்ணாம என்ன பண்ணிருக்க, உன்னோட வைஃபா ஆக்கிக்கணும்னு பண்ணிருக்க, இஸ்ன்ட் தட் ராங், அதுலயும் உன்னோட தம்பி உயிரோடு இருக்கிறச்சு நீ இதை பண்ணலாமா, உன் தம்பியை விரட்டி விட்டுட்டு விதவுட் கிவிங் ஹிம் அ சான்ஸ் டு எக்ஸ்பிளைன் யூ ஹாவ் ப்ரோக்கன் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் யூ வாண்டட் டு மேக் ஹிஸ் வைஃப் யுவர் வைஃப், இஸ்ன்ட் தட் ரியலி ராங், அப்படி இருக்கிறச்சே என்னோட டியூட்டி ஒன்னா அடிக்கிறது, உன்னை பனிஷ் பண்றது, அதுக்காக உன்னை அடிச்சேன். ரெண்டாவது விஷயம், வாலி கேட்டாலாம், நான் ஒரு அனிமல், எனக்கு இது மாதிரி எல்லாம் ரூல்ஸ் கிடையாது, அப்போ நீ எப்படி வந்து நீங்க எப்படி என்ன வந்து இது மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாலாம், சரி நீ ஒரு அனிமல்னு வச்சுக்கலாம், நீ ஒரு வானரன், அதுக்கா அதனால உனக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னு நீ சொல்ற, ஆனா இவ்வளவு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே, இவ்வளவு பேச முடியறதுனாலே அப்போ உனக்கு அந்த ரூல்ஸ் அப்ளிகபிள், அதனால நான் அடிச்சது கரெக்ட். ரெண்டாவது, நீ வானரன், நீ ஒரு அனிமல் அப்படின்னு நீ கிளைம் பண்ணிக்கிறேன்னா, ஒரு அனிமல் கேன் பி ஹண்டட் ஃப்ரம் எனிவேர், தி ஹண்டர் டஸ் நாட் ஹாவ் டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி அனிமல் அண்ட் தென் ஹண்ட் தி அனிமல், ஸோ நீ இப்படி சொன்னாலும் நான் பண்ணது கரெக்டு தான், ஈதர் வேஸ் ஐ எம் ரைட் அப்படின்னாலாம். வாலி கொஞ்ச நேரம் குவைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாலாம், ராமா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் என்னோட கிரீட் என்னோட ஆங்கரில் நான் இது மாதிரி தப்பாக பண்ணிட்டேன், நான் தர்மத்திலேருந்து நான் விலகிட்டேன், அதனால ஐ டிசர்வ் தட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அழுதாலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலாம், நான் இப்போ செத்து போயிடுவேன், ஆனால் என்னோட ஒய்ஃப் தாரா ரொம்ப நல்லவோ, அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அண்ட் என்னோட சன் அங்கதா ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அந்த பையனையும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ ராமர் சொன்னாலாம், நீங்கள் கவலையே படாதீங்கோ, ஐ வில் மேக் ஷுர் தட் சுக்ரீவா ட்ரீட்ஸ் தாரா அண்ட் அங்கதா ப்ராப்பர்லி, அங்கதனை கிரவுன் பிரின்ஸா ஆக்கிடுவோம், யுவராஜனா ஆக்கிடுவோம், சுக்ரீவன் வில் பிகம் தி கிங், அதுக்கப்புறம் அங்கதா வில் கம் இன் அப்படின்னு ராமர் சொன்னாலாம். அதுக்கு
ராமர் அங்க இது மாதிரி வாலி கிட்ட பேசி எல்லாம் ப்ராமிஸ் எல்லாம் பண்ண உடனே அங்க பார்த்தா தாரையும் அங்கதனும் ஓடி வந்து அழுதாலாம். அப்ப தாரைக்கு நினைச்சிருந்தாலாம், இந்த லைஃப்ல எதுவுமே இட் இஸ் நாட் வர்த், ஐ ஹாவ் டு டை, ஐ வில் கோ அலாங் வித் மை ஹஸ்பண்ட்னு ரொம்ப அழுது அது மாதிரி எல்லாம் பண்ணாலாம். அப்ப ராமர் சொன்னாலாம், இல்லம்மா ஒரு ஒருத்தரோட டெஸ்டினியும் ஒரு ஒருத்தர் பார்க்கணும் பாத்துக்கணும், இது உன்னோட ஹஸ்பண்டோட டெஸ்டினி, அவர் தப்பு பண்ணார் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது, பட் அவருக்கு ஒரு நல்ல கதி தான் கிடைக்கும், அதாவது இங்கேருந்து நேராக ஹீல் கோ டு ஹெவன்ஸ், ஹீ இஸ் அ கிரேட் வாரியர், அதனால ஹீல் கோ டு தி ஹெவன்ஸ், ஹி ஹஸ் ஆல்சோ அட்டோன் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக், ஸோ ஹீல் டெஃபினெட்லி கோ டு தி ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லி, நீங்க இது மாதிரி அழாதீங்கோ அப்படின்னு தாரே சொன்னாலாம். அப்போ அங்கதனை பார்த்து சொன்னாலாம், அங்கதான் உங்க அப்பாவை பாருப்பா, இதுக்கு மேல பார்க்க முடியாதுன்னெலாம் சொன்னபோது அதுக்கப்புறம் அங்கதனும் அழுதாலாம். இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப அழுதுண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அங்கேருந்து ஹனுமான் வந்து அவர் தாரையை கன்சோல் பண்ணலாம். அதுக்குள்ளும் வாலி தன்னோட கழுத்துல இருக்கிற ஒரு கோல்டன் செயினை எடுத்து சுக்ரீவன் கிட்ட கொடுத்து, இது விஜயலட்சுமி இந்த செயின், இந்த செயின் உன்னோட கழுத்துல இருந்தா உனக்கு ஃபுல்லாவே விக்ட்ரி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் கிட்ட வாலி அந்த செயின் கொடுத்தாலாம். சுக்ரீவன் ரொம்ப அழுதாலாம். அப்போ எங்க அண்ணா வாட் எவர் செட்டன் ஹீஸ் மை பிரதர், இது மாதிரி எங்க அண்ணாவை கொல்றதுக்கு நானே இப்படி ஏற்பாடு பண்ணிட்டேன்னு ஹீ ஃபெல்ட் வெரி 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 பேட். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறச்சு ரொம்ப கிஷ்கிந்தையே சேடா இருந்துதான். அப்போ ராமர் கூப்பிட்டு சொன்னாலாம், இப்படி எல்லாம் நீங்க சேடா இருக்காதுங்கோ, எல்லாரும் அவளோட காரியத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை கூப்பிட்டு வாலியோட ஃபைனல் ரைட்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாலாம் பயங்கரமா அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹனுமானை கூப்பிட்டு லக்ஷ்மணரோட போய் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொன்னாலாம். ஸோ சுக்ரீவா பிகேம் தி கிங் ஆஃப் கிஷ்கிந்தானோ. அதுக்கப்புறம் சுக்ரீவன் நேரா பட்டாபிஷேகம் போதே அபிஷேகம் இல்லையா அப்படின்னா முதல்ல ஜலம் அதுக்கப்புறம் பால் எல்லாம் விட்டு தானே அபிஷேகம் பண்ணுவா, அது மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தலையெல்லாம் அப்படியே ஈரமா இருக்கும்ல, லிட்ரலா அந்த ஈரத்தலையை கூட தோட்டிக்காம ஓடி வந்தாலாம் ராமர் கிட்ட, ராமா வாங்கோ நம்ம போய் சீதையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமர் சொன்னாலாம், இது பாருப்பா இது மழைக்காலம் வந்துடுது, இப்ப வெளில போய் தேடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இதெல்லாம் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ், இதுலாம் போய் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த நேரத்துல, அதனால நீ போய் அடுத்த 3 மந்த்ஸ் நீ போய் உன்னோட ராஜ்யத்துல இருந்து அனுபவிச்சுன்று, அதுக்கப்புறம் நம்ம சீதையை தேடலாம் அப்படின்னு சொல்லி ராமர் சொன்னாலாம். சரி அப்படின்னு சுக்ரீவனும் ஹி வென்ட் பேக் இன் டு தி கேவ் வேர் கிஷ்கிந்தா இஸ் அண்ட் தன்னோட ராஜ்யத்துல இருந்தாலாம். இங்க பயங்கரமா மழைக்காலம் வந்துருதான். இந்த மழைக்காலம் வந்தபோது அந்த மேகங்களால அப்படியே ஃபுல்லா தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீக்கிறது தான், அப்படியே அந்த இடம் எல்லாம் கிரீனா ஆயிண்டு வருதான், ஏர்த்துக்கே ஒரு யாரோ குளிப்பாட்டி விட்ட மாதிரி இருக்கான், அவ்வளோ கிளீனா ஆயிருக்கும் அந்த ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் எல்லாம், அழகா ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பக்கத்துல மவுண்டன்ஸ்ல. ராமரும் லக்ஷ்மணாலும் பிரஸ்ரவனா அப்படின்னு ஒரு மவுண்டன்ல ஒரு கேவ்ல தங்கிட்டு இருக்காளாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காளாம் அந்த கேவ்ல. அந்த கேவ் பக்கத்துல அந்த மவுண்டன்ல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ் எல்லாம் ஓடுறதாம், அதெல்லாம் ராமர் பாக்குறாராம். அவர் வீ திரும்பி படுத்துட்டார்னா ஹாசித்தே அப்படிங்கிறாலாம், இப்படி திரும்பி பார்த்துட்டா ஹாசித்தேங்கிறாலாம். அவர் மேல பூச்சி எல்லாம் ஓடும் இல்லையா மழை காலத்துல, அதெல்லாம் ஏதாவது அவர் மேல ஓடித்தனா கூட அவருக்கு அதை தட்டி ஓட்டுக்கணும்னு கூட தோணலையா, அவர் மனசெல்லாம் சீத்தை கிட்ட இருக்கான். இது மாதிரி இருக்கிறச்சே லக்ஷ்மணர் அங்க உட்காந்துட்டு அதெல்லாம் விரட்டி விட்டுண்டு அப்படியே ராமர் பக்கத்திலயே இருந்துட்டு இருக்காராம் அவர். அதுக்கப்புறம் அதே நேரத்துல பக்கத்திலேயே கிஷ்கிந்த இருக்கிறதுனால கிஷ்கிந்தையில அங்க பயங்கரமா ட்ரம்ஸ் மியூசிக், சில நெய்பர்ஸ் எல்லாம் நிறைய லவுடா மியூசிக் போடுவாளே அது மாதிரி இங்க கிஷ்கிந்தையில ஃபுல் பார்ட்டி ஓடிட்டு இருக்கான், நல்ல மியூசிக் ட்ரம்ஸ் நாய்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா சியரிங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதான். அப்போ ராமர் சொன்னாராம் லக்ஷ்மணர் கிட்ட, நம்ம ஃப்ரெண்டு சுக்ரீவன் ஜாலியா இப்பதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஹீஸ் என்ஜாயிங் ஹிஸ் கிங்டம், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காளாம். மழைக்காலம் முடியறதான், மழைக்காலம் முடிஞ்சு அப்படியே ஸ்கைஸ் எல்லாம் கிளியர் அவுட் ஆயிட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லா சீனிக்கா இருக்கான் அந்த இடம். அதை பார்த்துட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ராமர் சொல்றாலாம், சீத்தைக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், சீத்தைக்கு இந்த அழகான இந்த காலம் ரொம்ப பிடிக்கும்,
சீத்தைக்கு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அது மாதிரியே கத்தின்னு இருப்பா, இப்படியே ரசிச்சுட்டு இருப்பா, நான் ரொம்ப சீத்தையை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காலம் முடியற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்றாராம் லக்ஷ்மணர் கிட்ட. அப்போ ஹனுமான் என்ன பண்ணாராம், ஸ்கைஸ் எல்லாம் கிளியர் ஆயின்னு இருக்கு, சந்திரன் ரொம்ப அழகா தெரியறார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நேரா ஓடி போய் சுக்ரீவன் கிட்ட சொல்றாராம், ஒருத்தர் நமக்கு பண்ண ஹெல்ப்பை நம்ம மறக்க கூடாது, அவ ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், அதனால உடனே மற்ற வானராசெல்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ அப்படின்னு சொன்னால. சரி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, 15 days அத்தனை வானராசும் இங்கே வரணும், எவ்ரிபடி ஹாஸ் டு ரிப்போர்ட் டு மீ, அண்ட் இதை அங்கதானியும் கூட்டிட்டு போய் சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னலாம். சரி அப்படின்னு போய் அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். அதுக்குள்ளேயே இந்த மழைக்காலம் ஃபுல்லாக கிளியர் ஆகி ராமர் இன்னும் சீத்தையை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காராம் லக்ஷ்மணர் அவரை, அப்படியே என்தூசியாசம் கொடுத்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு ராமரை பத்திரமா பார்த்துட்டு இருக்காராம் லக்ஷ்மணர். அப்படி பார்த்துட்டு இருக்காச்சு ஒரு நாளைக்கு ராமர் என்ன சொன்னாராம், ஹே லக்ஷ்மணா இங்க பாரு, இந்த சுக்ரீவன் ஃபுல்லா மறந்துட்டான்னு நினைக்கிறேன் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ, எப்படி போச்சுனே தெரியல டைம், அப்படியே பயங்கரமா வந்து இட் ஹெல்ட் லைக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டுகெதர் எனக்கு இந்த மழைக்காலம், இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், 4 months ஓடி போயிட்டு மழைக்காலத்துல, பட் இட் ஹெல்ட் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், இந்த சுக்ரீவன் ஒரு வாட்டி கூட நடுவுல வந்து நம்மளை பார்க்கல, ஒரு வாட்டி கூட அந்த என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசல, ஐ திங்க் ஹீ இஸ் ஜஸ்ட் டூ லாஸ்ட் இன் ஹிஸ் பிளஷர்ஸ், ஹீ இஸ் டூ லாஸ்ட் இன் ஹிஸ் ஓன் வேர்ல்ட், ஐ திங்க் இட்ஸ் டைம் வி ரிமைண்ட் ஹிம் அபவுட் இட், என்ன மறந்து போயிட்டாளா வாலி அமிச்சு அதே பாத்வே வந்து இன்னும் ஓப்பனா இருக்குங்கிறத மறந்து போயிட்டாளா இந்த சுக்ரீவன், இல்ல என் கையில இருக்கிற போ இப்ப வீக் ஆயிடுதுன்னு நினைச்சாலா, இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் திஸ் போ அண்ட் புட் அன் ஆரோ டு இட் என்ன ஆகும் இந்த சுக்ரீவனுக்கு அப்படின்னு சொல்லி ராமர் ரொம்ப வருத்தப்பட்டு ஹி டோல் திஸ் டு லக்ஷ்மணர். ராமரே வருத்தப்பட்டா அப்புறம் லக்ஷ்மணருக்கு என்ன ஆகும், சம்மா கோபம் வந்துதான், யாரு தர்மத்தை மறந்தாலும் அவ எப்படி நமக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும், ஐ வில் ஹாவ் டு கோ அண்ட் ஷோ ஹிம் ஹூ வி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்ரீவனையும் மேல அமிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வால்னராஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம போய் சீத்தையை தேடலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் கிளம்பினாலாம். அதுக்குள்ளயும் ராமர் இருப்பான், லக்ஷ்மணா அப்படி கோவப்படாத, நான் தான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீ கொஞ்சம் மெதுவா போய் பேசு, கிஷ்கிந்தைக்கு போ மெதுவா போய் பேசு, அங்க பேசி சுக்ரீவனுக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் அங்க போனாலாம், ஆனா போர்ச்சி டக்கு 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 டக்குன்னு அந்த ஒரு கோவத்தோட அப்படி நடக்கிறது தெரியும் இல்லையா, கையில அந்த வில்லியும் வச்சுண்டு அப்படி நடந்தாராம், பார்த்த உடனே வானராசெல்லாம் அடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்னு ஓடுறாளாம், இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் சுக்ரீவன் கிட்ட லக்ஷ்மணர் இங்க வந்துட்டா, லக்ஷ்மணர் இங்க வந்துட்டா, சீக்கிரம் வாங்கோ சீக்கிரம் வாங்குவோன்னு சொல்றாளாம், போய் அப்படியே ஒரு ஃப்ரான்டிக்கா போய் சொல்றாளாம். அப்ப சொன்ன உடனே அங்க வானரெல்லாம் வந்து நான் நமஸ்தே சொல்றாளாம் லக்ஷ்மணருக்கு, வாங்கோ 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 சொல்றாளாம் லக்ஷ்மணர். ஆனா அங்கதானே பார்த்து போய் சுக்ரீவன் கிட்ட சொல்லு, எங்க அண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, இங்க என்ன போறலையா உன்னோட அப்பாவுக்கு அனுபவிச்சதெல்லாம், சுக்ரீவனை சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம். அங்கதான் போய் அப்பா பிளீஸ் எழுந்துக்கோங்கோ, சுக்ரீவ மகாராஜா பிளீஸ் எழுந்துக்கோங்கோ, லக்ஷ்மணர் வந்துட்டான்னா ஒண்ணுமே தெரியாம அப்படியே தூங்கிட்டு இருக்காளாம், அவ்வளவு தூங்கிட்டு இருக்காளாம் சுக்ரீவன். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் பண்ணலாம், ஒரு பயங்கரமான சத்தம் பண்ணலாம், அந்த சத்தத்தை கேட்டு அப்படின்னு சுக்ரீவன் எழுந்தாலாம், எழுந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு உடனே ஏன் இப்படி கோபமா இருக்கா லக்ஷ்மணா அப்படின்னு உடனே, நீங்க உடனே போய் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லணும், அந்த ஏற்பாடு பண்ணிருக்கிறது நீங்க சொல்லாட்டி இப்படிதான் ஆகும் அப்படின்னா உடனே ஹனுமானை கூப்பிட்டு நீங்களும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தாரையை கூப்பிட்டு, தாரை நீ தான் பெஸ்ட் டு கோ அண்ட் கன்வின்ஸ் லக்ஷ்மணா, ஓ லக்ஷ்மணா ரொம்ப கோவத்துல இருக்கா அப்படின்னு உடனே அங்க லக்ஷ்மணர் அதுக்குள்ளேயும் தன்னோட வில்லு எடுத்து அந்த கயர் இருக்கு இல்லையா அதை பிடிச்சி இழுத்தாலாம் டாங்குன்னு ஒரு சத்தம் வந்துதான், அந்த சத்தத்தை கேட்டு என்டயர் கிஷ்கிந்த நடுங்கி போயிடுதான். இப்ப தாரை அமைச்சோடனே தாரை நேரா வந்தாலாம், தாரை வந்து ஷீஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டேட்ஸ்மேன், அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவான் எவ்ரி சிச்சுவேஷன், ஷி நோஸ் ஹவு ஹூ இஸ் டூயிங் வாட், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே தெரியும். ஸோ லக்ஷ்மணர் லேடிஸும் நேரா பார்த்து அப்படி பேச மாட்டாரா, அவர் உடனே தலையை குனிஞ்சுட்டு வரான்,
தார வரா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே உடனே தனைய குனிஞ்சுட்டாராம். உடனே லக்ஷ்மண கிட்ட சொன்னாலாம், எதுக்காக நீங்க இப்படி கோபப்படுறீர்கள்? அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு வானரன், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட அவளோட தபஸ்லேருந்து நல்ல கம்ஃபர்ட்ஸ் கிடைச்சதுன்னா தே லூஸ் தேர் செல்ஸ் டு தோஸ் கம்ஃபர்ட்ஸ். இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு வானர், அவருக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி இருக்காதா? அது மட்டும் இல்லை, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுக்ரீவன் தன்னோட வேலையும் பார்க்காம இல்லை, எல்லா வானராளுக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு, அந்த வானரால் வர நேரமும் ஆயிடுச்சு. ஹி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஆல் தி வானராஸ் டு அரைவ். நீங்க இவ்வளோ கோவப்படுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாலாம், எப்போ அவருக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஹி ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் கிரைங் திங்கிங் ஆஃப் ராமா, ராமரால் தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது, இல்லாட்டி நான் இங்கேயோ மலையிலையும் காட்டிலையும் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப அவர் வருத்தப்படுறார். அதனால நீங்க அவர்கிட்ட கோவமே படாதீங்கோ அப்படின்னு சொல்லி தார கன்வின்ஸ் பண்ணலாம். சரி அப்படின்னு சொல்லி இப்ப தார நேரா சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு லக்ஷ்மணரை கூட்டின்னு போனாலாம். அங்க லக்ஷ்மணன் அங்க சுக்ரீவன் இன்னும் கேர்லெஸ்ஸா உட்காந்துட்டு இருந்தாலாம். பார்த்த உடனே லக்ஷ்மணருக்கு திருப்பி கோவம் வந்துதான். உடனே சுக்ரீவன் இருந்து வந்து, எனக்கு ராமரால் தான் எனக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சது, ஏ சௌமித்ரே நீங்கிட்ட கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி கைய கூப்பிண்டு, நான் எப்பவுமே உங்க அண்ணா பண்ண ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன், நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட கோச்சுக்காதீங்கோ, நான் எல்லா வானராலையும் வர சொல்லிட்டேன், வாங்கோ நம்ம நேரா கிளம்பி போய் ராமனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். நம்ம நேரா போலான்னதுக்கு அப்புறம் மூணு பேரும் கிளம்பி ஹனுமானோட கூட ராமர்கிட்ட போறதுக்கு கிளம்பினாலாம். அதோட இந்த எபிசோட் ஆச்சு, பாக்கி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.